கேபிடிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக நான் வந்து ஷேர் பண்ண நினச்சது, நீங்களும் என்னை அடிக்கடி கேட்டது, என்னுடைய தோட்டக்கலை என்ன, எனக்கு தோட்டம் என்னுடைய வீட்டில் எப்படி போட்டிருக்கேன், எனக்கு தோட்டம் எவ்வளோ பிடிக்கும் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. அது என்னன்னு தெரியலைங்க, சைல்டுஹுட்லேருந்தே எனக்கு தோட்டம்னா ரொம்ப இஷ்டம். ஐ லவ் கார்டனிங், அண்ட் அது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு கூட சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து தோட்டக்கலை தான். நீங்கள் நான் பண்ண முட்டாள்தனத்தில் நினச்சா சிரிப்பீங்க. நான் கும்மிடி பொண்டின்னு ஒரு இடம் இருக்குது சென்னையில், ஓகேயா? அங்கே வந்து நான் ஒரு 30 ஏக்கரா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி முதல்ல ஒரு 5 ஏக்கரா தான் வாங்கினேன், அப்புறம் இன்னொரு 5 ஏக்கரா, அப்புறம் இன்னொரு 5 ஏக்கரா, இப்படியே நான் நிறைய வாங்கி 30 ஏக்கரா வாங்கிட்டேன். அங்கே முதியோர் இல்லம் போடணுங்கிறது என்னுடைய கனவு, என்னுடைய லட்சியம். அவங்களுடைய ஒரு என்னுடைய ஃபைனல் ஸ்டேஜில் நானும் அங்கே இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. ஆனால் அதெல்லாம் நிறைவேறுமா இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா நானே இப்போ முதுமையை நோக்கி வந்துட்டேன். இதை வந்து 20 வருஷமாக நான் வந்து ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன், என்னமோ தெரியல, நடக்கலை. அதுக்கு என்ன காரணம்ங்கிறது எனக்கு தெரியாது. இடத்தெல்லாம் வாங்கினேன், ஆனால் அந்த இடம் வாங்கினதுக்கப்புறம் அது வந்து கும்மிடி பொண்டியாக இருக்கிறதுனால ரொம்ப தூரமாக இருந்தது. என் பிரதர்ன்லா பாப்ஜி தான் போய் போய் நான் வாங்கி கொடுக்குற மாங்காய் மரம், அப்புறம் வந்து சப்போட்டா எல்லாத்தையும் வச்சுட்டு வருவார். அப்படி வச்சுட்டு வரும்போது அந்த ஊரில் ஒரு பாலிட்டிக்ஸில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் இருந்தார். அவர்கிட்ட வந்து அவர் போகிறதுக்கு ஏதோ வழி இல்லை, கொஞ்சம் வழி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ஸோ வழியும் நாங்கள் வந்து அங்கே அவருக்காக கொடுத்துருந்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் போக முடியல, ஒரு 2 வருஷம் தாண்டி போனால் உள்ளே வந்து அவர் ஆக்கிரமம் பண்ணிட்டார், அதை ஆக்கிரமிச்சிட்டார் அந்த இடத்த. ஆக்கிரமித்த உடனே நான் போய் யார் யார்ட்டையோ பேசி பார்த்தேன், நான் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல. உண்மையிலேயே இங்கே வந்து நான் ஜெயலலிதாக்காவை வந்து நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும். அவங்கக்கிட்ட போய் சொன்ன உடனே அவங்க இம்மீடியட்டாக டிஎஸ்பிகிட்ட பேசி அரெஸ்ட் வாரண்ட் போட்டு உடனே அவரை வெக்கேட் பண்ண வச்சு எனக்கு அந்த இடத்த வந்து அவங்க மீட்டு கொடுத்தாங்க. மீட்டு கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கிற எல்லோரும் என்னை பயமுறுத்தினாங்க. அவர் ரொம்பவும் செல்வாக்கான ஒரு பேர் வழி, அவர்கிட்ட சண்டை போட்டு இந்த இடத்த எடுத்துகிட்டு இந்த ஊரில் வந்து நீங்கள் வாழவே முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு. சரி எதுக்குடா வம்புன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் விற்று தொலைச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஓஎம்ஆரில் வந்து ஒரு 2 ஏக்கரா இருந்தது. அந்த தோட்டக்கார் மணின்னு ஒருத்தர் இருந்தார், ரொம்ப தொல்லை பண்ணுவார். மாதம் மாதம் வந்து மோட்டர் ரிப்பேர்னுவார், புது மோட்டர் வாங்க வைப்பார். ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புது மோட்டர் எடுத்து விற்றுருவாங்க, எங்கேயாவது இருக்க பழைய மோட்டர் எடுத்து போட்டுருவாங்க. என்கிட்ட மோட்டர் பழசாயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு பேப்பர் தேடினா சமயத்துக்கு சரியாக கிடைக்காது, அவ்வளோதான், திருப்பி ஒரு புது மோட்டர் வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து வேலி போயிடுச்சுன்னுவார், அப்புறம் வந்து கிணத்துல உரம் இறக்கணும்னுவார். இப்படி மாற்றி மாற்றி ஏதோ ஒன்று பண்ணி எனக்கு மாதம் ஒரு 40,000 ரூபா செலவு கொண்டு வந்துடுவார், ஏதாவது ஒரு விதத்தில் 100% கொண்டு வந்துடுவார். இதெல்லாம் பார்த்தனா எனக்கு கட்டுப்படி ஆகலை. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா 1.25 ஏக்கரை விற்றுட்டு, 1.25 ஏக்கரில் அதோட கொஞ்சம் கம்மி விற்றுட்டு ஒரு 6 கிரவுண்டு மட்டும் நான் வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி அந்த 6 கிரவுண்டில் நான் வந்து ஒரு குட்டி தோட்டம் போட்டு வச்சுருக்கேன், அது வந்து ரிதி பேரில் இருக்குது. அந்த 6 கிரவுண்டில் மட்டும் போட்டு வச்சுருக்கேன், அதில் மாங்காய் வருது, தேங்காய் வருது, அப்புறம் வந்து நல்ல சப்போட்டா வருது, நிறைய மருதாணி வருது. ஸோ அங்கேருந்து மருதாணி பறிச்சுட்டு வந்தது தான் அப்பப்போ கையில் மருதாணி வச்சுக்குவேன். என் பசங்களுக்கு என்னை பார்த்தாலே சிரிப்பாக இருக்கும், ஐயோ அம்மா என்னம்மா இப்படி கையில் மருதாணிலாம் வச்சுக்கிட்டு உனக்கு ஸ்மெல் வரலையான்னு கேட்பாங்க. ஆஹா அதெல்லாம் வரல, கை சகப்பாக இருக்குல்ல, அது ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த தோட்டத்தையும் உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன். இந்த அக்ஷயா, இப்போ நான் குடியிருக்கிறது வந்து ஸ்டெர்லிங் ரோட்டில் அக்ஷயா லெவலப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஷ் ஃப்ளாட்டில் தான் நாங்கள் இருக்கோம்.
இந்த ஃப்ளாட்டு கீழே வந்து நிறைய இடம் இருக்குது, வாக்கர்ஸ் பிளேஸ்ன்னு சொல்லி நிறைய இடம் இருக்குது. ஆனால் ஃபுல்லாகவே இங்கே வந்து அவங்க குரோட்டன்ஸ் தான் போட்டு வச்சுருக்காங்க. திருமண பக்கம்லாம் குரோட்டன்ஸாக இருக்கும், நிறைய மரங்களும் இருக்குது, பியூட்டிஃபுல் ட்ரீஸ் இருக்குது. ஆனால் நானும் இங்கே வந்து டாக்டர் ராஜு சுந்தரத்தோட ஒய்ஃப் வனிதான்னு இருக்காங்க, அவங்களுக்கும் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களுக்கு இந்த தோட்டக்கலையை இங்கே கொஞ்சம் விருத்தி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஸோ அவங்களும் நிறைய செடி வாங்கிட்டு வந்தாங்க, நானும் நிறைய செடி வாங்கிட்டு வந்தேன், சுற்றி வச்சுருக்கோம். ஆனால் வைக்கும்போது சொசைட்டியில் ஒரே பிரச்சனை, அது எப்படி நீங்கள் வந்து இங்கே இருக்கிற கோட்டன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அன்னிவனாக செடிகள்லாம் வைக்கிறீங்கன்னு. நாங்கள் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி, ரொம்ப பவ்யமாக பேசி, ரொம்ப அன்பாக பேசி, ப்ளீஸுங்க இதெல்லாம் இருக்கட்டும்ங்க நல்லா இருக்கும்னு சொல்லி, நாளைக்கு இந்த வாழை மரம்லாம் வளர்ந்தால் எல்லார் வீட்டுக்கும் தானே பழம் வரப்போகுதுன்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சு நிறைய எலுமிச்சம்பழம் செடி வச்சுருக்கோம், நிறைய வாழை மரம், அப்புறம் வந்து விதவிதமான மாங்காய் மரம், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பலா காய்கள், அதாவது பன்ருட்டி பலா, கேரளா பலா, அப்புறம் கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய ஒரு மலேசியா பலா அப்படின்னு சொல்லி நிறைய பலா மரங்கள். வளரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நெல்லிக்காய், ஏன்னா நெல்லி மரம் இருந்தாலே ரொம்ப ஐஸ்வர்யம். ஸோ நெல்லிக்காய் மரம் இதெல்லாம் வந்து இங்கே சுற்றி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து இந்த பேண்டமிக் டைமுக்கு தேவையான சில, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, தேவையான அந்த கீரா நல்லி, அப்புறம் வந்து கற்பூர வள்ளி, துளசி, துளசிலே விதவிதமான துளசிகள், அதுக்கப்புறம் வந்துட்டு கத்தாழை, இன்னும் என்னென்ன பேசிக்காக வந்து தேவையோ, வீட் கிராஸ், அப்புறம் வந்து அருகம்புல், அப்புறம் வந்து இந்த சுகருக்குன்னு ஒரு செடி சொல்கிறாங்க, சுகருக்கு, அப்புறம் வந்து கொசு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு செடி சொன்னாங்க. இந்த மாதிரி எல்லா செடிகளையும் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கோம், எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. வாங்க நம்ம நேராகவே போய் பார்த்துட்டு வரலாம். எங்கள் ஃப்ளாட்டில் நிறைய இந்த மாதிரி குரோட்டன்ஸ் தான் இருந்தது. அப்புறம் நானும் இங்கேருந்து டாக்டர் ராஜசுந்தரத்தோட ஒய்ஃப் வனிதா அவர்களும் சேர்ந்து இந்த தோட்டத்தை டெவலப் பண்ணணும்னு முடிவெடுத்தோம். வாங்க பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, ஃபுல்லாக இங்கே வந்து அழகாக பூஞ்செடி எல்லாம் போட்டோம், துளசி நிறைய போட்டோம், பவளமல்லி செடி போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பவளமல்லி செடி, இதெல்லாம் துளசி. அப்புறம் வந்து இங்கே நிறைய ஃப்ளவர்ஸ்க்கு, அதாவது எவ்வளோக்கு அவ்வளோ அழகான பூ, இங்கே பாருங்கள் லெஃப்டில் இங்கெல்லாம் அழகான பூக்கள் நிறைய போட்டோம். ஸோ ஈவினிங்கில் அப்படியே நடந்து வரும்போது நிறைய நைட் குயின் நிறைய நட்டுருக்கோம். இங்கே வந்து வாசனை பூக்கள் வந்து நிறைய செடி நட்டுருக்கோம், இன்னும் வளரணும். ஸோ அது வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. இங்கே வந்து மனோரஞ்சந்த செடி, அப்புறம் வந்து நிறைய சங்கு புஷ்பம், அப்புறம் அம்பாளுக்கு தேவையான தெட்டி பூன்னு சொல்லுவாங்க, தேன் பூன்னு சொல்லுவாங்க, அந்த செடி நிறைய நட்டுருக்கோம். இது வளரும்போது நிறைய தேன் பூ வரும். இது வளர்ந்து இது பெருசாக வரும்போது அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்கும். இந்த ஈவினிங் வாக் பண்ணுற எல்லாருக்குமே, என்டையர் இந்த ஏரியாக்கே வந்து இது வந்து நல்ல அழகான ஒரு வாசனையை கமகமன்னு கொடுக்கும். அஃப்கோர்ஸ் மனோரஞ்சந்த செடி எனக்கு ரொம்ப பிடிச்ச செடி. ஸோ அதுவும் இங்கே இருக்குது, அது பூத்தாலும் ரொம்ப அமோகமாக இருக்கும். வாங்க. இங்கேயுமே கிடைக்காத ரொம்ப கஷ்டம். இப்போ மார்க்கெட்லலாம் வந்து நாகலிங்க பூங்கிறது வந்து கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப ரேரு. போய் நம்ம சொல்லி வச்சு தான் வாங்கணும், இல்லை சிவன் கோயில்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். எங்கே இந்த நாகலிங்க புஷ்பம், அதாவது இந்த மரம் இருக்கோ அந்த இடத்துல ஐஸ்வர்யம் கொட்டி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதுவும் வாஸ்து கூட ரொம்ப அருமையான ஒரு மரம், நாகலிங்க மரம் இருக்கக்கூடிய அந்த பில்டிங்கில் வந்து வாஸ்து குறையே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அதிர்ஷ்டம், நாங்கள் இந்த ஃப்ளாட் வாங்கும்போதே இந்த மரம் இங்கே இருந்தது. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த ஃப்ளாட்டில் யாரும் வந்து பூவெல்லாம் வந்து சுவாமிக்கு இங்கேருந்து பறிச்செல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறதில்ல, எல்லாமே அழகுக்கு தான் விடுவோம். ஆனால் நான் மட்டும் தினம் காத்தால் வந்து ஒரு 3 இல்லை 4 பூ என்னுடைய கோயிலுக்காக, என்னுடைய சின்ன பூஜை ரூமுக்காக அவங்கக்கிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கி இந்த ஒரு 3-4 பூ மட்டும், இந்த வெறும் நாகலிங்க பூ மட்டும் நான் பறிச்சுக்குவேன். இங்கே வந்து எலுமிச்சம்பழம் செடியும் வெத்தலை செடி அரளி செடியெலாம் போட்டிருக்கோம். ஸோ இதை என்ன பண்ணுவோன்னா, மாதம் ஒரு தடவை இந்த வெத்தலையெல்லாம் பறித்து, இங்கே வந்து ஒரு 45 ஃப்ளாட் இருக்குது, ஸோ எல்லார் வீட்டுக்கும் ஒரு 10 இலை அது கொடுத்துருக்கும் போது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து சமமாக, இப்போ ஒரு கற்பூரவல்லி இலை வந்து பறிக்கிறோன்னா எல்லாருக்கும் ஈக்குவலாக பறித்து ஒரு ஒரு பஞ்சு அவங்கவுங்க வீட்டுக்கு அனுப்புறது, வீட் கிராஸ் ஜூஸ் குடிக்கணும்னா அந்த புல்லெல்லாம் அறுத்து அவங்க எல்லார் வீட்டுக்கும் அனுப்புறது, துளசி நிறைய இருக்குது, அப்புறம் தூதுவளை இலை, இப்படி வந்து மருத்துவ சம்மந்தப்பட்ட நல்ல நிறைய விஷயங்கள் வந்து குட்டி 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 செடியாக நிறைய போட்டிருக்கோம் இங்கே. அதுக்கப்புறம் செடி வச்சதுக்கப்புறம் அதை பாதுகாக்கிறதுக்கு வந்து இங்கே இருக்கிற காமன் தோட்டக்காரன்னு கொடுக்க மாட்டாங்க, நம்ம நம்மளுடைய தோட்டக்காரனை வச்சு பார்த்துக்கணும். அது டாக்டர் ராஜசுந்தரத்துடைய ஒய்ஃப் வனிதா அவங்க சொந்த காசில் அவங்க வந்து ஒரு தோட்டக்காரனை ஃபிக்ஸ் பண்ணி இதெல்லாம் பார்த்துக்கிறாங்க, ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். பேண்டமிக் டைம்ங்கிறதுனால நிறைய கற்பூரவல்லி இலை, இங்கே பாருங்கள் நிறைய செடி போட்டிருக்கோம்.
இது வந்து குழந்தைகளுக்கெல்லாம் இங்கே ரொம்ப நல்லது, அவங்களுக்கு வந்து சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ நிறைய இது வந்து நட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை செடி, வீட் கிராஸ், அப்புறம் மாதுளம்பழம். அதோ பாருங்கள் பார்த்தீங்களா, இந்த மரம் வந்து மாதுளம்பழம் செடி. இங்கே வந்து விதவிதமான வாழைப்பழம் மரம் வந்து நட்டிருக்கோம். அந்த கண்ணுகள் இங்கே அது வளர்ந்து பெருசானதுக்கப்புறம் அது விதவிதமாக வந்து வாழை குலையை தள்ளும்போது அதோடைய ஆனந்தமே அற்புதமாக இருக்கும். இங்கே வந்து மருதாணி, அதுக்கப்புறம் வாசனை பூக்கள், நிறைய மருத்துவம், அதாவது இந்த சுகருக்காக, அப்புறம் வந்து சில பேருக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பத்து போடலான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான செடிகள். அதெல்லாம் வந்து ஒன்று ரெண்டு எனக்கு பேர் தெரியாதுப்பா, அந்த கடையில் வந்து இதை வாங்கிக்கிங்க வாங்கிக்கிங்கன்னு சொல்லும்போது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து நட்டாச்சு. அவ்வளோதான் பாருங்கள். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி சிங்கப்பெண்ணை ஷூட்டிங்க்கு முன்னாடி நான் வந்து எர்ணாகுளம் போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்டுக்காக போனேன். 6 நாள், ஆக்சுவலாக 21 நாள் இருக்கணும். 6வது நாளே ஜிடிவிலேருந்து ஃபோன் வந்து நான் கிளம்பி வந்துட்டேன். ஸோ வரும்போது ஒரு நல்ல நர்சரி பார்த்தேன். ஸோ அங்கேருந்து செவ்வாழை, அப்புறம் ஒரு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இந்த நெல்லிக்காய். ஒவ்வொரு நெல்லிக்காயும் இவ்வளோ இவ்வளோ பெருசு இருந்தது இந்த நெல்லிக்காய். இந்த பலா செடி, இந்த பலா செடி பார்த்திங்கன்னா அங்கே எப்படி இருந்ததுன்னா கொத்து கொத்தாக காய்ச்சிருந்ததுங்க. அதாவது இலையே தெரியல, ஆச்சரியப்பட்டேன், இப்படி கூட மரம் இருக்க முடியுமா? அப்படியே கைக்கு இப்படி கெட்டினா அப்படியே பறிச்சிடலாம் போல இருக்குது. உடனே ஒரு 6 செடி இது வாங்கிட்டேன். இது வந்து வனிதா போட்டிருக்காங்க, அவங்களுக்கு வந்து கத்திரிக்காய் செடி போட்டிருக்காங்க. அழகாக நிறைய வந்து காய்ச்சிருக்கு இந்த கத்திரிக்காய். இது வந்து அத்திப்பழ மரம், எக்கச்சக்கமாக வரும். இதில் வந்து தேன் வந்து கூடு கட்டிட்டு பயங்கரமாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் வந்து அந்த நல்ல ஃபுல்லாக தேன் வந்ததுக்கப்புறம் அந்த தேனை கூட்டிலேருந்து அதை எடுக்கிறதுக்காக ஆளை கூப்பிடுவாங்க. ஆனால் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும், தேன் கூட கலைக்கிறாங்க. ஆனால் தேனி வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணும், அதாவது ஜன்னல் திறந்து வச்சுருந்தோம்னு வச்சுக்கிட்டீங்களா வீட்டுக்குள்ளே வந்துடும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அற்புதமான மரம், நிறைய காய்கள் இருக்குது இதில். இந்த பில்டிங்கில் இருக்கிற ஒரே ஒரு மாங்காய் மரம், ஆனால் நான் வந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு 12 மாங்காய் மரம் வந்து விதவிதமான எல்லா வெரைட்டியும் வந்து செடி வாங்கிட்டு வந்து இங்கே நட்டிருக்கோம். ரொம்ப நாள் ஆகும், ஷார்ட் வெரைட்டி 3 வருஷமாவது ஆகும் வளர்கிறதுக்கு. ஸோ இந்த மரத்துலேருந்து எல்லார் வீட்டுக்கும் 2-2 காய் கொடுத்தமிச்சாங்க. ஒரே ஜாலி தான் போங்களேன். பார்த்தீங்களா, இது வந்து ஜஸ்ட்டு ஒரு சாம்பிள் தான். இன்னும் நிறைய வளரப்போகுது. வளர்ந்ததுக்கப்புறம் இன்னொரு தடவை என்னெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க புறா, திருமண பக்கம்லாம் புறா தான் கூடு கட்டி நிறைய குஞ்சு பொறிச்சு வச்சுருக்கோம், நிறைய புறாக்கள். இத்தனைக்கு நான் வந்து என் பால்கனியில் வந்து புறா, நிறைய கிளி கூட இருக்குது. கிளியெல்லாம் வரணும்னு சொல்லிவிட்டு அந்த பேர்ட் ஃபீடர் அதெல்லாம் நான் போட்டு வச்சுருந்தேன். ஆனால் அதெல்லாம் வந்து அணில் தான் சாப்பிட்டுச்சு. பட் அணிலும் பாவம், அதுவும் ஒரு பிராணி தானே, அது நிறைய வந்து சாப்பிடுது. ஆனால் மற்றபடி கிளி வரலை. கிளி வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, ஆனால் கிளிகள் வந்து வரலை. ஆனால் காத்தால் மரத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளிகள் பார்க்கலாம், 40-50 கிளிகள் பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கேருந்து பால்கனியில் ஒரு டீ சாப்பிட்டே உட்காந்து பால்கனியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இந்த இங்கே எல்லோரும் என்ன பண்ணாங்க, புறா ரொம்ப தொந்தரவு பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் நெட்டு போட்டாங்க. ஸோ அப்போ நான் வந்து நெட்டு போடலான்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது பார்த்தா ஒரு புறா வந்து ரெண்டு முட்டை வச்சுருந்து. ஸோ நான் நினச்சேன் சரி, அதை இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அது மூடிட்டோம், அதுக்கப்புறம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. அது வந்து அங்கே இருக்கும்போதே நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு கப்பில் வந்து தண்ணி வச்சு கீழே ஃபெவிக்கால் வச்சு அந்த கப்பை வந்து அந்த ஜன்னலுக்கு வெளியே வந்து ஒட்டிடுவேன். ஏன்னா முதல்ல வந்து வெறும்ல தான் தண்ணி வச்சுட்டு இருந்தேன். அது தண்ணி குடித்த உடனே அந்த காற்றுல அது காலியான உடனே தட்டி தட்டி கீழே போய் விழுந்துகிட்டே இருந்தது. கீழே போய் டப்பா டொபுக்கு டொபுக்குனு விழுந்தா, யார் தலையில விழுந்துச்சுன்னா எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்து அப்புறம் என் மண்டையை போட்டு உடைப்பாங்கன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு சொசைட்டினால எப்படி இருக்கும்னு தெரியும் இல்லையா, அது கீழே வந்து நான் ஃபெவிகால் போட்டு அதை ஒட்டிட்டேன். ஒட்டிட்டு டெய்லி அதை அப்படியே இப்போ நான் ஜன்னல்லேருந்து கை விட்டு அதை கொஞ்சம் கழுவிட்டு ஸ்பூனில் எடுத்து அந்த தண்ணியெல்லாம் வெளியில் ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றி வச்சுடுவேன். டெய்லி அதுக்கு பேர்ட் ஃபீட் போட்டுருவேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அது ஃபுல்லாக அந்த ஈவினிங்குள்ளே நெக்ஸ்ட் டே மார்னிங் எட்டி பார்க்குறதுக்குள்ள அதை தண்ணியை குடிச்சிருக்கோம். அது மட்டும்தான் குடிக்குதா இல்லை மற்ற பறவைகளும் கூட வந்து குடிக்குதான்னு தெரியாது. ஏன்னா எப்போவுமே ஒரு 3 புறா அங்கே நின்றுட்டே இருக்கும் பாதுகாப்பாக, அந்த முட்டையிட்ட புறாக்கு வந்து பாதுகாப்பாக ஒரு 2 புறா அங்கே எப்போவுமே இருக்கும். அந்த ஏசியோடைய அந்த இது மேலே வெளியில் வச்சுருக்க அந்த ஏசி யூனிட் மேலே 2 வந்து நின்று அதுக்கு பாதுகாத்துக்கிட்டே இருக்கும்.
நான் அந்த இறை வெளியில் வைக்கும்போது மட்டும் பறந்து போயிடும், திருப்பி வந்து உட்காந்துக்கோது. பறந்து போகும்போது எனக்கு மனசு பதப்பதைக்கும். ஏன்னா அந்த ஜன்னலுடைய விளிம்பில் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு அடி தான் இடம் இருக்கும். அந்த ஒரு அடியில் அதை வந்து கூடு கட்டி அதை வந்து குஞ்சு பொறிச்சிருக்கு. ஆனால் நான் அப்படி எடுத்து வைக்கும்போது அது அப்படி படபடன் பறக்குது இல்லைங்களா? அப்படி படபடன் பறக்கும் போது எங்கே அந்த குழந்தையை வந்து தட்டி விட்டுருமோ எனக்கு ரொம்ப பயம். அதனால் நான் முதல் கதவை டொக் டொக்கு நாக் பண்ணுவேன். அதை நாக் பண்ணி நீ தயாராகிரு, நான் ஜன்னலை திறக்க போகிறேன்னு சொல்லி அந்த விண்டோவை நான் மெதுவாக ஓப்பன், ஏன்னா அது வந்து ஒரு பெரிய விண்டோ, ஏசி யூனிட்டை ரிப்பேர் பண்ணுறதுக்காக போட்டிருக்கிற விண்டோ. ஸோ அதை மெதுவாக அப்படி ஓப்பன் பண்ணி கொஞ்சம் இவ்வளோ தூரம் தான் கை போகும், போய் அந்த இறையை வந்து அதுக்கு வச்சுருவேன். அதை நல்லா பேஷாக நல்லா அழகாக சாப்பிட்ருவோம். அது அதுக்கப்புறம் என்ன, சரி இந்த புறா பறந்து போனதுக்கப்புறம் நம்ம நெட்டு போட்டுடலாம். ஏன்னா அந்த புறா வந்து குழந்தை பறந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அதை வளர்ந்து அது பறக்கிற வரைக்கும் வந்து ரொம்ப நாள் ஆகுது. அதுக்குள்ளே அது வச்சிருக்கிற அந்த அந்த கூடு மாதிரி உனக்கு கட்டுது இல்லைங்களா, அது ரொம்ப டர்ட்டி ஆகிடுது. ஒரு சின்ன டர்ட்டி ஸ்மெல் வரும். அதுவும் என்னுடைய டைரக்ட் மாஸ்டர் பெட்ரூம் பாத்ரூம் வெளியில் தான் இது நடக்குது. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பூச்சிகள் வேறு இருக்கும். அதனால் இது ஹைஜீன் இல்லை, லங்குக்கு வந்து ரொம்ப பேடுன்னு சொல்லி நான் வந்து யூடியூப்லலாம் பார்த்தேன். அதனால் வேண்டாம், அதனால் இது முடிஞ்ச உடனே இந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு இம்மிடியட்டாக நம்ம நெட்டு போட்டுடணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்று. அது முடிஞ்சு அந்த குழந்தைகள் பறந்ததுக்கப்புறம் நான் அதை வந்து அங்கேருந்து க்ளீன் பண்ணுறேன். க்ளீன் பண்ணிட்டு நெட்டுக்காரனுக்கு ஃபோன் பண்ணால் அவன் அன்றைக்கே வருவானா? நான் இன்றைக்கி ஃபோன் பண்ணனா அவன் என்ன சொல்லுவான், அம்மா நான் வந்து நாளைக்கு வரேம்மா அப்படின்னு சொல்லுவான். சரினா நாளைக்கு காத்தால விண்டோவை திறந்தால் மறுபடியும் வேறு ஒரு புறா வந்து ரெண்டு முட்டை இட்டுருக்கோம். கூட இருக்காது, அப்படியே தரையில் ரெண்டு முட்டை இட்டு வச்சுருக்கோம். என்ன பண்ணுறதுனே தெரியாது. இப்படியே இது வரைக்கும் 6 தடவை நடந்துருச்சு. இந்த 6ல ஒரே ஒரு குழந்தைய மட்டும் அது கீழே தட்டி விட்டுருச்சு, அது கீழே விழுந்து செத்து போச்சு. ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. கீழே அது விழுந்துருச்சு, ஒன்றும் பண்ண முடியல. அதை எடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே வளர்த்து விடலான்னா அது தப்பாக ரைட்டான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதோடைய குழந்தைகள் அது வந்து அதுக்கு தெரியாது, அது மேலே போய் உட்காந்துக்குதுப்பா. அப்படி உட்காந்தோன்னா ஐயோ நசுங்கி போயிடுமேன்னு எனக்கு தோணுது. ஆனால் கொஞ்ச நாள் பார்த்தா அது நல்லா தான் வளர்ந்துடுது. ஸோ இப்போ என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா, நல்லதோ கெட்டதோ லங் இன்ஃபெக்ஷனோ இல்லையோ, போ, நீ அந்த இடத்த முடிவு பண்ணிட்ட, அது உனக்கு சேஃபாக இருக்குங்கிறது அதுக்கு தெரிஞ்சு போச்சு. அங்கே இற கிடைக்குது, அங்கே தண்ணி கிடைக்குது. ஸோ அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, லேடிஸ் பிரசவ இல்லம் மாதிரி அங்கே வந்து கரெக்டாக வந்துடுது. ஓகேன்னு நானும் விட்டு கொடுத்துட்டேன். இனிமேல் நான் அங்கே வந்து நெட்டு போட போகிறதில்ல. நீங்கள் எல்லோரும் என்ன வீட்டுடைய டூரை காமிக்க சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. சீக்கிரம் அதே இன்னொரு எபிசோடில் காமிக்கிறேன். என்னுடைய காம்தார் நகர் அப்படிங்கிற இடத்துல தான் என்னுடைய ஆஃபீஸும் வீடும் முதல்ல இருந்தது. இப்போது அங்கே இருக்குது. அங்கே வந்து ரெகுலராக வந்து நான் காக்காக்கு சாதம் வைப்பேன். இந்த வீட்டுக்கு வந்து என்னால் காக்காக்கு சாதமே வைக்க முடியல. அதனாலேயே நான் திரும்பி அங்கே போகணுங்கிற ஒரு முடிவில் இருக்கேன். ஏன்னா எனக்கு அது ஒரு பழக்கமாகிடுச்சு. பல வருடங்களாக நான் வந்து காத்தால் குளித்த உடனே நான் சாமி கும்பிட்டுட்டு உடனே காக்காவுக்கு வந்து நெய் சாதம் வைப்பேன். ஒரு 7-8 காக்கா வந்து சாப்பிடும். ஆனால் இங்கே வந்து எனக்கு காக்காவுக்கு சாதமே வைக்க முடியல. அதில் என்ன ஒரு பியூட்டினா, அங்கே வந்து ஒரு அணில் வரும், அது அவ்வளோ ஃப்ரெண்டாகிடுச்சு என்கிட்ட. பயப்படவே பயப்படாது, அது வந்து அப்படியே வெயிட் பண்ணும். வெயிட் பண்ணி இந்த காக்காலாம் முடிச்சுட்டு போன உடனே வந்து மீதி சாதத்தை சாப்பிடும். அதை பார்த்து நான் என்ன பண்ணேன்னா, அப்புறமா வந்து காக்காவுக்கு சாதம் வைக்கும் போதே கொஞ்சம் நல்ல ஒரு 1 அடி 1 அடி தள்ளி அந்த பக்கமாக செடிக்கு கொஞ்சம் தள்ளி, எனக்கு மல்லிச்செடி ஃபுல்லாக வளர்த்துருக்கேன், அந்த பக்கமாக தள்ளி அணிலுக்கு வந்து நான் சாப்பாடு வச்சுருவேன். ஸோ தட் அது வந்து காக்காவும் அதை விரட்டாது, இதுக்கும் வந்து பிரச்சனை இல்லாமல் வச்சுருவேன். அதே மாதிரி என்ன பழம் வீட்டில் வாங்கினாலும் அதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த அணிலுக்கு ஒரு பழம் வச்சுருவேன். ஒரு சப்போட்டா இல்லை ஒரு கொய்யா இல்லை ஒரு திராட்சை பழம் ஒரு ப்ளம்ஸ் அப்படின்னு அதுக்கு வச்சுருவேன். அது அவ்வளோ அழகாக அதை சாப்பிடும். அதெல்லாம் வந்து அங்கே பார்க்கும்போதே ரொம்ப நமக்கு வந்து பொழுதுபோகும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்டு அஃப்கோர்ஸ் நிறைய எறும்புக்கும் வந்து அரிசியும் வெள்ளமும் கொண்டு போய் போடுவேன். அது ஆக்சுவலாக சாஸ்திரப்படி கூட ரொம்ப நல்லது. எறும்புக்கு வந்து நம்ம சாதம் போடுறதுனால, எறும்புக்கு நம்ம அரிசி வைக்கிறதுனால நிறைய நம்ம வீட்டுடைய பிரச்சனைகள்லாம் தீரும்னு சொல்லியிருக்கு. ஸோ நீங்கள் கூட அதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஸோ தோட்ட டூர் பார்த்துட்டீங்க, உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு எபிசோடில் சந்திக்கலாம். ஃபார் மோர் சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐகான்.